தான் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா உத்திரக்கிரியை பத்திரிகை எப்படி நம்ம தயாரிக்கிறது இதெல்லாம் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவில் வந்து கண்ணீர் அஞ்சலி முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி கண்ணீர் அஞ்சலி எலிமன் இது மாதிரி ஏகப்பட்ட சமாச்சாரங்கள் நம்ம வீடியோவில் ஏகப்பட்டது இருக்குது. தேவைப்படுறவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள், வீடியோவில் போய் நீங்கள் என்ன பண்ணுங்கள் பாருங்கள், டவுன்லோட் பண்ணுங்கள். ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து உத்திரக்கிரியை பத்திரிக்கை நம்ம தயாரிக்கிறது எப்படி பார்க்க போகிறோம். இது நம்ம வந்து ஆப்ஷன் பிரிண்டில் தான் நம்ம வந்து ஒர்க் கொடுக்க போகிறோம். ஆனால் நம்ம வந்து நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால், இது வந்து லீகலில் நம்ம வந்து ஒரு ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். இந்த லீகலில் ஃபைல் எப்படி ஓப்பன் இல்லையா, லீகலில் ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் வந்து கண்டிப்பாக வந்து கிரே ஸ்கேல் கொடுங்க. அதோட கலர் மோடை வந்து கிரே ஸ்கேல் கொடுத்துங்க. கிரே ஸ்கேல் கொடுத்துட்டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த உத்திரக்கியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரெண்டு மாடலில் பண்ணுறாங்க. ஒன்று வந்து என்னான்னு சொன்னால் 1/16, இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1/10, இது ஒன்று கொஞ்சம் பெரிய சைஸ். ஓகேங்களா. இந்த ரெண்டு சைஸில் வந்து பெரும்பாலான ஆப்செட்டில் பண்ணுறாங்க. இது வந்து அந்த ஒரு பேப்பருடைய சைஸை பொறுத்து இந்த சைஸை வந்து கொண்டு வராங்க. எப்படி நம்ம வந்து A4 A3 சொல்கிறோம் இல்லையா, அதே போல் இந்த உத்திரக்கிரை கார்டுக்கு ஒரு சைஸ் இருக்குது. இப்போ இதுக்கு தேவையான அளவுகள் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த 1/16 அப்படிங்கிற அந்த சைஸுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட்டுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது கொடுத்துருக்க பாருங்க, இது மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 5 இன்ச்சஸ் ஃபஸ்ட்டு ஒரு ரெக்டாங்கிள் வரைய கூட இங்கே என்ன பண்ண சொன்னால் 5 இன்ச்சஸ் கொடுத்துங்க இல்லையா. வித்து ஹைட் வந்து 2.8 இன்ச்சஸ் இதுக்காக இது நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மெத்தடில் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஓகேங்களா. இதில் வந்து என்ன பண்ணுங்கள், இந்த இடைக்கு இந்த ரெண்டு ரெக்டாங்கிளுக்கு இடையில் இங்கே என்ன பண்ணணும், 0.75 இன்ச்சஸ் என்ன பண்ணால் கேப் விட்டுங்க. கேப் விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இது மாதிரி ஒரு டிசைன் பண்ணிக்கணும். இப்போ இந்த மாதிரி டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது மாதிரி வரைகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால் ஒரு ஈஸியான மெத்தட் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கல் ஒன்று வரைஞ்சிருக்கேன். இந்த ட்ரையாங்கல் நீங்கள் வரைகிறதுக்கு என்ன பண்ணுங்க, ஜஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இந்த ரெக்டாங்கிளை எடுத்து என்ன பண்ணுங்கள், ஒரு இப்படி ரெக்டாங்கிள் ஒன்று வரைஞ்சிக்கிங்க. வரைஞ்சிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், பென் டூலை எடுத்து சும்மா ஏதோ ஒரு இந்த கார்னரில் நம்மளுக்கு இந்த கார்னர் தான் அங்கே இல்லையா, அந்த கார்னரை கிளிக் பண்ண அப்படின்னு சொன்னால் ஓகே எஸ் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதே போல் வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஈஸியாக கிடச்சிடும். இது மாதிரி ஆகிடுச்சு பார்த்தீங்களா, இது மாதிரி வாங்கினா இந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா இல்லைங்களா, இது மாதிரி நம்ம வந்து இங்கே வந்து நம்ம வந்து வச்சுக்க முடியும், ஃப்ரண்டில் எடுத்து வச்சுக்க முடியும். இப்போ இது மாதிரி நம்ம பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால், இங்கே ஒரு இது மாதிரி பேக் அண்ட் பேக்கு ஒரு ரெக்டாங்கிள் வச்சு இது வந்து ஒயிட்டு வச்சுட்டு இது வந்து பேக் வச்சுக்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து இது மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் பண்ணிவிட்டு சின்னதாக ஒரு ரெக்டாங்கிள் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் சின்னதாக இன்னொன்று ரெக்டாங்கிள் வந்து ஃபில் பண்ணி பேக்கில் கொடுத்து இது மாதிரி நமக்கு டிசைன் பண்ண தெரியும் இல்லையா, இதுமாதிரி பண்ணிக்கிங்க. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது மாதிரி பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. இப்போ கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதே போல் ஒரு டிசைன் ஒன்று பண்ணிக்கிங்க. உங்களுக்கு என்ன ஃபாண்ட் தேவைப்படுதோ அந்த ஃபாண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிங்க. இல்லை இங்கே வந்து ஒரு ரவுண்டு போடுறோம். அந்த ரவுண்டில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு டிசைனாக ரவுண்ட் கார்னர் வந்து நல்லா யூஸ் ஒரு இருக்கிறது நல்லதாக போட்டுங்க. இங்கே வந்து விளக்கு உங்கள்கிட்ட என்ன விளக்கு இருக்க போடலாம், அல்லது வந்து பூத்து வர மாதிரி போடலாம், உங்களுக்கு எந்த உங்களுக்கு இந்த கருமாதிக்கு தேவையான டிசைன் தேவைப்படுதோ அதுலேயும் நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறம் இந்த இடத்துல வந்து ரெண்டு வந்து ரவுண்டட் ரெக்டாங்கிள் கொடுத்துருக்கேன். எதுக்குன்னு சொன்னால் அவங்க வந்து பிறந்த தேதியும் இறந்த தேதியும் போடுறதுக்காக சொல்லுவாங்கள்ல, அந்த மலர்ந்தது உதிர்ந்தது நினைக்கிறது. இங்கே வந்து விளக்கு கொடுத்துருக்கேன். இந்த விளக்குக்கு இங்கே இந்த விளக்குலாம் கொடுத்துக்கலாம். இங்கே வந்து நம்ம வந்து திரு போட்டு இங்கே வந்து அவர்கள் கொடுத்துக்கிறோம். அவ்வளோதாங்க, இந்த டிசைனை ரொம்ப சிம்பிளானது இல்லைங்களா. இந்த டிசைனில் நம்ம என்ன பண்ணுறோம், எப்படி நம்ம வந்து மேட்ரு அப்ளை பண்ண போகிறோம் பார்த்துக்கணும். இப்போ வந்து அவங்களே மேட்ரு வந்து எழுதிட்டு வருவாங்க, நீங்கள் ஜஸ்ட் இதில் டைப் பண்ண போகிறோம். இது நம்ம பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கோரல் ட்ராவில் தான் பண்ணிகிட்டு இருக்கோம் பெரும்பாலும். இது நம்ம வந்து இப்போ ஃபோட்டோஷாப்பில் நம்ம வந்து பண்ணுறதுக்காக இந்த இது உங்களுக்கு வந்து இந்த சைஸ் நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் 5.0 2.8 இன்ச்சஸ். இது வந்து இந்த மாதிரி இதில் இது எதுக்குன்னு சொன்னால் 1/16 சைஸ். இது வந்து ஆர்டினரி கருமாதி கார்டு, கொஞ்சம் சின்ன சைஸ் இருந்தாலும் அது கரெக்டான சைஸாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஓகேங்களா. இப்போ இது இதெல்லாம் பண்ணிட்டு பிறகு இங்கே என்ன நம்ம வந்து மேட்ரு அடிக்க போகிறோம் அப்படிங்கிறது நம்ம அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எப்படி நம்ம வந்து இதோட மேட்ரு அடிக்கிறாங்க, அப்படி அவங்க மேட்ரு அடிக்கிறோன்னா அவங்களே கொண்டு வந்துடுவாங்க எல்லா மேட்ரும். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சாம்பிளுக்கு ஒரு மேட்ரு சொல்ல பாருங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த பிள்ளையார் சொல்லி போட்டு சிவமயம் போட்டுருவாங்க. இங்கே உத்திரக்கிரியை பத்திரிகையை போட்டுருங்க. இங்கே வந்து நிகழும் உங்களுக்கு என்ன வருடம் எந்த மாதம் தேதி கிழமை, அந்த கிழமை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்க சொன்னால் கொஞ்சம் ஃபாண்ட் வந்து நல்ல ஒரு 24 இல்லையா, செந்தமிழில் 24 இருக்கையா, அந்த ஃபாண்ட் யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் போல்டாக தெரியும் எத்தனை மணிக்கு இறந்தாங்கங்கிறத யூஸ் பண்ணிவிட்டு
இங்கே வந்து இந்த லைனை முடிச்சுட்டு இந்த கட்டத்துள்ள என்ன பண்ணுன்னு சொன்னால், அவர் என்ன ஊர், என்ன ஊர், அவர் யாருடைய பையன், இந்த மாதிரி அது மாதிரி சொல்லிட்டு சப்போஸ் வந்து யார் இருந்தால் அப்படின்னு அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ண கொஞ்சம் போல்டில் பெருசாக போட்டுருக்கேன், ஓகேங்களா. அப்புறம் வந்து இந்த இதில் வந்து இந்த சிவலோக பதவி அடைந்தது சில பேர் வந்து இயற்கை அடைந்ததுன்னு போடுவாங்க, ஒரு ஆளும் ஒவ்வொரு மாதிரி போடுவாங்க, நான் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிங்க, ஓகேங்களா. இப்போ இந்த சிவலோக பதவி அடைந்ததை முன்னிட்டு இந்த நாள் இந்த மாதிரி போட்டுட்டு இங்கே வந்து பெண்கள் சடங்கு, அப்புறம் இங்கே வந்து உத்திரகிரியை, இதை கொஞ்சம் போல்டு கொடுத்துருங்க. அப்புறம் இது வந்து யார் அனுப்புகிறா அப்படிங்கிறத நீங்கள் அந்த பேரை போட்டுங்க, அப்போ அவருடைய மாவையை போட்டுங்க, அவ்வளோதாங்க. அதுமாதிரி கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி நூல் அஞ்சல் உத்திரகிரியை கொஞ்சம் தள்ளி வைக்கிறேன்னு சொன்னால் இங்கே ஸ்டாம்ப் போட்டுவாங்க, அதுதான் நம்ம தள்ளி வச்சுக்கிறோம். அப்புறம் அது மாதிரி இங்கே இறந்த ஒரு ஃபோட்டோ, அதே இங்கே ஃபோட்டோ போட்டுருங்க, அவருடைய டேட்டா போட்டுருங்க, இங்கே வந்து இந்த லைன் போட்டுங்க, ஓகேங்களா. அந்த லைனில் கொஞ்சம் மறைஞ்சிருக்கு, ஓகேங்களா. நீங்கள் வந்து லைனை கரெக்டாக ஒரு நாலு லைன் போட்டுங்க, அவ்வளோதாங்க. இதை முடி முடிஞ்சிச்சா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இது நம்ம வந்து இப்படி பண்ணிட்ட பிறகு நம்ம வந்து பிரிண்டிங்கில் அப்படியே கொடுக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால், இதை வந்து ஆஃபீஸ் கொடுக்கக்குள்ள இந்த இந்த கீழே இருக்கு இல்லையா, இந்த கீழே நம்ம என்ன பண்ணுறோமோ அதை என்ன பண்ணுறோன்னு சொன்னால் திருப்பி இப்படி இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ இந்த இருக்கு இல்லையா, இதை நான் குரூப்பாக வச்சுருக்கேன், இதை கண்ட்ரோல் டி கொடுத்துட்டான்னு சொன்னால், கண்ட்ரோல் டி கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், ஓகே கொடுக்குறேன். கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொன்னால், ஜஸ்ட் வந்து 180 degrees என்ன பண்ணுங்கள், 180 degrees ரொட்டேட் பண்ணிங்கன்னு சொன்னால் இப்படி இருக்கணும். ஏன்னா இது பார்த்திங்கன்னா 180 degrees, இது கரெக்டாக வந்து அந்த இன்ஜஸ் எல்லாமே அந்த 0.75 inches வந்து கேப் இருக்கணும், ஓகேங்களா. இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணணும், ப்ரிண்டில் கொடுக்கணும், ஓகேங்களா. இப்போ இப்படி இப்போ இப்படி கொடுக்கக்குள்ள அது வந்து பேக் அண்ட் பேக்கை வந்து ப்ரிண்ட் ஆப்ஷனில் ப்ரிண்ட் எடுத்து அதை கற்பிடுவேன் கார்டை. அந்த கார்டு பார்த்திங்கன்னா பேக் அண்ட் பேக் தான் இருக்கும் இல்லையா, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆக வந்து அந்த மாதிரி இந்த பேக் அண்ட் பேக்கு ப்ரிண்ட் அடிக்கிறதுக்கு இது மாதிரி நீங்கள் வந்து தலைக்கையில் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து 1/16 சைஸ் உள்ள ஒரு உத்திரகிரியை கார்டு. ஓகே, வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.